ஹலோ விவர்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆன கொஷின்ஸ் பார்ப்போம். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு யூனிட்டு நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட் கைனமெட்டிக்ஸ். தேர்ட் லெசன் வந்து லா ஆஃப் மோஷன். ஃபோர்த்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். கிராவிடேஷன் 6th lesson. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் 5 mark questions வால்யூம் 1. அது மாதிரி வால்யூம் 2 இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பரும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. தேங்க்யூ. ஹலோ விவர்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 and 2 கொஷின் பேங்க்கு இம்பார்ட்டன்ட் 5 mark questions பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட் 1, யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ், யூனிட் 3 வந்து லா ஆஃப் மோஷன், யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், அதேமாதிரி யூனிட் 5 மோஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் 3 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் ஒவ்வொரு யூனிட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின்ஸு ஒவ்வொரு லெசன் இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின்ஸு. செகண்ட் லெசன் யூனிட் 2, யூனிட் 3 லா ஆஃப் மோஷன்ஸ், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், ஸோ புக்கில் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.